அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மற்றும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் எமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகங்கள் அல்லது எமக்கு உருவாகியுள்ள பல கேள்விகளுக்கு பதில் தருவதற்காக ஒருவரை நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் போகலாம். இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் மக்கள் விடுதலை முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளரும் மத்திய குழு உறுப்பினருமாகிய சந்திரசேகரன் அவர்களோடு பேசப்போகின்றோம். வணக்கம் சந்திரசேகரன் அவர்களே. வணக்கம். டான் டிவியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சந்திரசேகரன் அவர்களே, மக்கள் விடுதலை முன்னணியின் ஒரு முக்கியமான அமைப்பாளராக யாழ் மாவட்டத்தில் இருக்கின்றீர்கள். அப்படி என்றால் யாழ் மாவட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் செயற்பாடுகளை நீங்கள் கவனித்து வருகின்றீர்கள். அங்கே பல தமிழ் கட்சிகள் இருக்கின்றது. அதுவும் முக்கியமான தமிழ் அரசியல் அங்கே உச்சத்தில் இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது தென்னிலங்கையை சேர்ந்த ஒரு அரசியல் கட்சியின் செயற்பாடுகள் யாழ் மாவட்டத்தில் அல்லது யாழில் எப்படி இருக்கிறது? வடமாகாணத்தில் மக்கள் விடுதலை முன்னணியுடைய செயற்பாடுகள் என்னை பொறுத்தவரையில் அல்லது எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையிலும் மிகவும் வெற்றிகரமாகவும் திருப்திகரமான முறையில் சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் இவ்விடத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். பல்வேறு சவால்கள் இருக்கின்றன, சவால்கள் இருந்தன. அவ்வாறு சவால்கள் இல்லாத ஒரு வெற்றி அடைய முடியாது. அதே போன்று எம் போன்ற கட்சிகள் என்பது ஒரு இடதுசாரித்துவ கட்சி. அது மாத்திரமல்ல, இந்த நாட்டில் ஒரு சமூக மாற்றத்தை, ஒரு சோசியலிச சமுதாயத்தை உருவாக்குவதற்காக போராடுகின்ற கட்சி. அதற்காக பல்வேறு அர்ப்பணிப்புகள், தியாகங்கள் செய்திருக்கின்ற கட்சி. அந்த வகையிலே விஷயமாக அந்த அர்ப்பணிப்புக்கு, தியாகத்திற்கு, அந்த நேர்மைக்கு விஷயமாக யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் அதற்கான மதிப்பினை, அதற்கான பெருமானத்தை பெற்றுக் கொடுக்கின்றார்கள், எதிர்காலத்திலும் பெற்றுக் கொடுப்பார்கள் என்ற திடமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. வடக்கு மக்கள், குறிப்பாக வடக்கில் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய தமிழ் மக்கள், இவர்களை காலகாலமாக பல அரசியல் கட்சிகள் ஏமாற்றி வருகிறார்கள். அது வடக்கிலே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தமிழ் கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது தேசிய அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பிரதான கட்சிகளாக இருக்கட்டும், இந்த கட்சிகள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் தமிழ் பேசக்கூடிய தமிழர்களை அல்லது தமிழ் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? நிச்சயமாக கடந்த 73 ஆண்டுகளாக நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது, இந்த 73 ஆண்டுகளாகவும் இந்த நாட்டை ஆண்டவர்கள் 2 பிரதான கட்சிகள். அந்த 2 பிரதான கட்சிகளுடைய செயற்பாடுகளை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் தமிழ் மக்களை ஏமாற்றிய நபர்களாகவே இருக்கின்றார்கள். ஏமாற்றிய நபர்கள் மாத்திரமல்ல, தமிழ் மக்களை வஞ்சித்த நபர்களாகவும் இருக்கின்றார்கள். அதற்கு அன்றும் எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்று எடுத்துக்கொண்டாலும் சரி, பல்வேறு சான்றுகள், உதாரணங்கள் இருக்கின்றன. விஷயமாக நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது 1981 ஆம் ஆண்டு மாவட்ட அபிசபை தேர்தல் இடம்பெற்ற பொழுது, அந்த மாவட்ட அபிசபை தேர்தலில் இலங்கையில் வாழ்கின்ற விஷயமாக தமிழ் இளைஞர்கள் மத்தியில் ஓட்டின் மீது இருந்த நம்பிக்கை, அதாவது வாக்களிக்கும் மீது இருந்த நம்பிக்கை, ஜனநாயகத்தின் மீது இருந்த நம்பிக்கைக்கு வேற்று வைத்த தேர்தலாக மாறியது. அந்த தேர்தலாக மாற்றப்பட்டு அதே நேரத்தில் வடப்பகுதி வாழ் தமிழ் மக்களுடைய பொக்கிசமாக கருதப்பட்ட யாழ் நூலகத்தை எரித்து சாம்பலாக்கி 94,000 புத்தகங்களை கொளுத்து தமிழ் மக்களுடைய தன்மானத்தை குளிதோண்டி புதைத்தவர்களில் இந்த 2 கட்சிகளுக்கும் பங்களிப்பு இருக்கின்றது. இந்த நாட்டில் இனவாதம், மதவாதம் ரீதியாக மக்களை பிரித்தால் முதலிலும் இந்த 2 கட்சிகளுக்கும் பங்களிப்பு செய்திருக்கின்றது. அதனால் விஷயமாக இவர்கள் தொடர்ச்சியாக தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற நபர்களாகவே திகழ்கின்றார். அதாவது உங்களுக்கு தெரியும், எதிர்கட்சிகள் என்ற ஒரு வார்த்தையில் அனைத்து எதிர்கட்சிகளும் அடங்குகின்றது. அதாவது எதிர்கட்சியிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தியாக இருக்கட்டும், மக்கள் விடுதலை முன்னணியாக இருக்கட்டும், அப்படி இல்லை என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினராக இருக்கட்டும், இவர்கள் எல்லோரும் எதிர்கட்சி என்ற அந்த வார்த்தையில் அடங்குகின்றார்கள். அப்படி என்றால் இங்கே மற்றொரு பிரச்சனை இருக்கின்றது. இந்த எதிர்கட்சி என்ற வார்த்தையில் அடங்கி கொண்டு அவ்வப்போது எதிர்கட்சியாக இருப்பவர்கள் ஆளும் கட்சிக்காக அல்லது ஆளும் கட்சியாக அரசாங்க ஆசனத்தில் அமரும்போது அவர்களுக்கு
தங்களால் இயன்ற ஆதரவை வழங்குகின்றார்கள். நம்பிக்கையில்லா பிரேரணைக்கெல்லாம் கைகளை உயர்த்தி ஆதரவு தருகின்றார்கள். இப்படியெல்லாம் பிரதான கட்சிகளோடு சேர்ந்து செயற்பட்டு ஒருவிதமான அரசியலை கொழும்பிலும் வாக்குகளுக்காக வடக்கிலே மற்றும் ஒரு அரசியலையும் செய்கின்றார்கள். இது எந்த விதத்தில் நியாயமான விஷயம்? அது மக்கள் விடுதலை முன்னணியாக இருக்கட்டும், தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கட்டும், ஏனைய தமிழ் கட்சிகளாக இருக்கட்டும், இதை எவ்வாறு நாங்கள் ஏற்றுக்கொள்வோம்? முக்கியமாக மக்கள் விடுதலை முன்னணியை பொறுத்தவரையில் விஷயமாக நாங்கள் இன்று தமிழ் மக்கள் மாத்திரமல்ல இந்த நாட்டில் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற கட்சி. அதற்கு நாங்கள் பாராளுமன்றத்தை ஒரு மேடையாக பயன்படுத்துகின்றோம். விஷயமாக லெனின் தோழர் குறிப்பிடுகின்றார்கள், பாராளுமன்றத்தை ஒரு மேடையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று. ஏனென்றால் பாராளுமன்றம் என்பது சாக்கடை என்பது, அது சுரண்டுகின்ற நபர்களுடைய, மக்களை வஞ்சிக்கின்ற நபர்களுடைய குகையாக இருக்கின்றது. அந்த குகைக்குள் சென்று நிச்சயமாக மக்களுடைய குரலை கர்ஜிக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அந்த வகையிலே இதுநாள் வரைக்கும் மக்கள் விடுதலை முன்னணி பாராளுமன்ற வரலாற்றை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது இந்த பாராளுமன்றத்தை மக்களுடைய நலன்களுக்காகவே பயன்படுத்தி இருக்கின்றது. அந்த வகையிலே இது விஷயமாக டிஎன்ஏ தொடர்பாக எடுத்துக்கொண்டாலும் சரி, மக்கள் விடுதலை முன்னணி எடுத்துக்கொண்டாலும் சரி, டிஎன்ஏ வேறு, மக்கள் விடுதலை முன்னணி வேறு, டிஎன்ஏ கொள்கையுடைய கொள்கைகள் வேறு, மக்கள் விடுதலை முன்னணியுடைய கொள்கை வேறு, அவர்களுடைய கோட்பாடு வேறு, அவர்களுடைய கலாச்சாரம் வேறு. நிச்சயமாக அவர்களுடைய கலாச்சாரம் என்பது இந்த நாட்டின் ஆளும் வர்க்கத்தின் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற நபர்கள், அதே போன்று ஆளும் கட்சிகளுக்கு ஆதரவாக இருக்கின்ற நபர்கள். ஆனால் மக்கள் விடுதலை முன்னணி இந்த ஆளும் வர்க்கத்துக்கும் இந்த ஆளும் கட்சிகளுக்கும் எதிராக செயல்படுகின்ற கட்சி. மாகாண சபை தேர்தல் தொடர்பாக மக்கள் விடுதலை முன்னணியின் நிலைப்பாடு என்ன? அப்படி ஒரு மாகாண சபை தேர்தல் தொடர்பாக அல்லது எல்லை நிர்ணயங்கள் தொடர்பாக, தொகுதி வாரியான முறை தொடர்பாக, விகிதாசார ரீதியாக பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவது தொடர்பாக, இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கின்றது இந்த மாகாண சபை ரீதியாக. உண்மையில் உங்களது நிலைப்பாடு என்ன? மாகாண சபை தேர்தல் என்பது விஷயமாக இந்த நாட்டில் 1987 இந்த நாட்டில் இந்தியாவால் எமக்கு பலவந்தமாக திணிக்கப்பட்ட ஒன்று, இந்தியாவுடைய தேவைகளுக்காக திணிக்கப்பட்ட ஒன்று. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது இந்த மாகாண சபை என்பது வெள்ளை யானையாக மாறி இருக்கின்றது. இது ஊழல் புரிகின்றவர்களது, அதே போன்று இதுநாள் வரைக்கும் பாராளுமன்றத்திலே அங்கம் வகிக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களது, அவர்களது மனைவிமார்கள், மைத்துனர்கள், அவர்களது பிள்ளைகள், இவர்கள் அனைவரையும் கொண்டு வந்து எதிர்காலத்து பாராளுமன்றத்துக்கு செல்வதற்காக, பாராளுமன்ற உறுப்பினர்களாக மாற்றுவதற்காக அவர்களால் பயன்படுத்துகின்ற ஒரு அம்பலமாகவே இந்த மாகாண சபை திகழ்ந்திருக்கின்றது. அதே போன்று இந்த நாட்டின் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக கூறி கொண்டு வரப்பட்ட இந்த மாகாண சபை என்பது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கவில்லை. அதே போன்று மக்கள் விடுதலை முன்னணியை பொறுத்தவரையில் இது உருவாக்கப்பட்ட காலங்களில் இருந்து இதனுடைய தன்மையை, இதனுடைய இயலாமையை தொடர்ச்சியாக சுட்டி காட்டி வந்திருக்கின்றது. இருந்த போதிலும் கூட இன்று இது நடைமுறையில் இருக்கின்றது, இது அரசியலமைப்பில் இருக்கின்றது. இந்த அரசியலமைப்பில் நடைமுறையில் இருப்பதன் காரணமாகவா இந்த மாகாண சபை ஊடாகவும் மக்களுடைய பிரச்சனைகளை வெளிக்கொணர்கின்ற ஒரு மேடையாகவே பயன்படுத்துகின்ற நோக்கத்தோடையே மக்கள் விடுதலை முன்னணி இருக்கின்றது. மக்கள் விடுதலை முன்னணி கிட்டத்தட்ட ஒரு 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். மிகப்பெரிய ஒரு பிரதான அரசியல் கட்சியாக இருந்தது. ஆனால் இன்று வெறும் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு 100 வீதம் வாக்குகளை பெற்ற ஒரு கட்சியாகவும் இருக்கின்றது. ஏன் இந்த நிலைமை? இந்த நிலைமை எப்படி மக்கள் விடுதலை முன்னணியினருக்கு வந்தது? முக்கியமாக 39 பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த மக்கள் விடுதலை முன்னணி ஜேவிபி இன்று 3 உறுப்பினர்களுக்கு வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான கல ரீதியான பின்புள்ள காரணிகள், பல காரணிகள் இருக்கின்றது. விஷயமாக இந்த நாட்டு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த நாட்டை ஆளுகின்ற 2 பிரதான கட்சிகள் இருக்கின்றன. 2 பிரதான கட்சிகளும் முதலாளித்துவ கட்சிகள், அதே போன்று இனவாதத்தை அடித்தளமாக கொண்ட கட்சிகள். இந்த இனவாதத்தையும் மதவாதத்தையும் அடித்தளமாக கொண்டு செயற்படுவதன் காரணமாகவும், அதே போன்று இந்த நாட்டில் இருக்கும் கொள்ளையர்கள், கொலைகாரர்கள், மோசடிக்காரர்கள், போதை பொருள் வியாபாரிகள் உள்ளிட்ட நாட்டின் மோசடிமிக்க வியாபார கூட்டமே இவர்களுக்கு பின்னால் இருந்து செயல்படுகின்றனர். அந்த வகையிலே மக்கள் விடுதலை முன்னணியை பொறுத்தவரைக்கும்
மக்கள் விசேடமாக கடந்த காலத்தில் இவர்களால் ஏமாற்றப்பட்ட மக்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு வருகின்றார்கள். அந்த வகையினே விசேடமாக கடந்த காலங்களில் தேர்தல்கள் ஜேவிபிக்கு பாரிய பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. அந்த பின்னடைவுக்கான காரணிகள் வேறு காரணிகள் இருக்கின்றன. அந்த காரணிகள் உண்டு தான் விசேடமாக கடந்த காலம் முழுவதும் இந்த நாட்டில் விசேடமாக ராஜபக்சாக்கள் இந்த நாட்டின் ஆட்சி பீடத்துக்கு வருகின்ற பொழுது தாங்களுடைய தேச பற்றி பேசினார்கள், சிங்கள மக்களுடைய உரிமைகளை பற்றி பேசினார்கள், சிங்கள இனவாதம் மதவாதத்தை மேலும் உயர்த்தி பிடித்த நபர்களாக இருந்தார்கள். அதே நேரத்தில் இந்த நாட்டில் விசேடமாக கடந்த காலத்தினுடைய அரசியலோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அந்த பொறியில் இந்த நாட்டில் பெருவாரியான சிங்கள மக்கள் சிக்கியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே விசேடமாக மக்கள் விடுதலை முன்னணி கடந்த காலங்களில் பாரிய பின்னடைவுகளை சந்தித்தது உண்மை. இருந்த போதிலும் கூட இந்த நிலைமைகள் அனைத்தையும் இன்று நாட்டு மக்களுக்கு புடம் போட்டு காட்டுகின்ற ஒரு படமாக இன்றைக்கு ஜேவிபி மக்கள் மத்தியில் சென்று கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த நிலைமை நிச்சயமாக வெகுக்கூடிய சீக்கிரத்தில் இந்த நிலைமைக்கு முற்றுப்புள்ளி வைத்து மக்கள் விடுதலை முன்னணி இந்த நாட்டின் ஒரு தீர்மானகரமான சக்தியாக மாற்றுகின்ற நடவடிக்கை சகல நடவடிக்கையும் நாங்கள் இப்பொழுது முன்னெடுப்பதற்கு தீர்மானித்திருக்கோம். இந்த அரசாங்கத்தால் ஒரு திட்டம் கொண்டு வரப்படுகிறது, போர்ட் சிட்டி அல்லது கொழும்பு துறைமுக நகரம். ஆனால் இதற்கு எல்லோரும் எதிர்க்கின்றார்கள். ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்க்கின்றது, ஜேவிபி எதிர்க்கின்றது, தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் எதிர்க்கின்றார்கள். ஏன் உங்களுக்கு இந்த நாட்டிலே ஒரு பொருளாதார ரீதியாக இந்த நாடு வளர்ச்சி அடைவது உங்களுக்கு விருப்பம் இல்லையா, அல்லது இப்படி ஒரு வளர்ச்சி பாதையில் நாங்கள் போவது உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அப்படி இல்லை என்றால் நாங்கள் வளர்ச்சி அடைந்தால் அல்லது இலங்கை வளர்ச்சி அடைந்தால் உங்களுக்கு குறை கூறுவதற்கு ஒன்றும் இல்லாமல் போய்விடும் என்ற பயமா? இல்லை, ஸ்போர்ட்ஸ் சிட்டி மாத்திரமல்ல, எந்த ஒரு முதலீட்டாளர்கள் வருகின்ற பொழுது முதலீட்டாளர்கள் வந்ததன் பிறகு அவர்களால் உருவாக்கப்படுகின்ற திட்டங்கள் மூலமாக நிறுவனங்கள் மூலமாக இந்த நாடு முன்னேறுமாக இருந்தால், இந்த நாடு அபிவிருத்தியடையுமாக இருந்தால், நிச்சயமாக மக்கள் விடுதலை முன்னணியான நாங்கள் எங்களது இரண்டு கரங்களையும் உயர்த்தி ஆதரவளிக்க தயாராக இருக்கும். ஆனால் எங்களுடைய நாட்டினுடைய வரலாற்றை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது கடந்த 73 ஆண்டுகளாக வரலாறாக இருக்கின்றது. அந்த 73 ஆண்டு வரலாற்றில் இந்த நாட்டை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது ஒரு காலத்தில் இலங்கை சிங்கப்பூராக மாற்றுவதாக கூறிக்கொண்டு தான் இந்த நாட்டின் ஐக்கிய தேசிய கட்சி 1977 ஆம் ஆண்டு ஆட்சி பீடம் ஏறினார்கள். நாட்டை நவீன உலகமாக மாற்றப்போகின்றோம் என்று குறிப்பிட்டார்கள். நாட்டின் சார்ந்த பார்மீக சமுதாயத்தை கொண்டு வருகின்றோம் என்று கூறினார்கள். ஆனால் என்ன நடந்தது? கடைசி நேரத்தில் இந்த நாட்டின் சுடுகாடாக மாற்றியது மாத்திரமே மிச்சமாக இருக்கின்றது. அதே போன்று கடந்த காலத்தில் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த நாட்டில் 10 வருடங்களுக்கு மேலாக ஆட்சியில் இருந்த மஹிந்த ராஜபக்சே அவர்கள் கூறினார்கள், நான் இலங்கையை ஆசியாவின் ஆச்சரியமாக மாற்றப் போகின்றேன் என்று. என்ன நடந்தது? கடந்த காலத்தில் இதே கோட்டாபே ராஜபக்சே அவர்கள் வந்து குறிப்பிட்டார்கள், நான் இலங்கையை முன்னோக்கி கொண்டு செல்ல போகின்றேன் என்று கூறினார்கள். ஆனால் இவர்களால் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றதா என்று தேடி பார்க்கின்ற பொழுது கிடையாது. அந்த வகையிலே நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த கடந்த காலத்தில் இந்த அரசாங்கத்தால் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாது தத்தளிக்கின்றார்கள். அதே போன்று இன்றைய இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்த நபர்களாலே இவர்களை வெறுத்தொதுக்கின்ற ஒரு நிலைமை, ஒரு கவலைக்கிடமான நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலைமையின் காரணமாக நாட்டின் பொருளாதார நெருக்கடி, இந்த நாட்டின் 18 டிரில்லியன் கடன் காரணமாக மாற்றப்பட்டிருக்கின்ற ஒரு துர்பாக்கியமான நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த நாட்டில் இருக்கின்ற கடந்த காலங்களில் ரூபாயினுடைய பெருமானம் இறக்கும் பெருமதி இறக்கத்தின் காரணமாக, அதனுடைய தேய்மானத்தின் காரணமாக 345 கோடி ரூபாய் கடன் தொகையில் மேலும் கடனாக செலுத்த வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். வெளிநாட்டு உற்பத்தி எடுத்துக்கொண்டாலும் சரி, வெளிநாட்டு இறக்குமதியின் நம்பி வாழ்கின்ற நாடாக மாறியிருக்கின்றது. உள்நாட்டு உற்பத்திகள் அனைத்தும் சிதைந்து போயிருக்கின்ற நாடாக இருக்கின்றது. இந்த நிலைமையிலே நிச்சயமாக நாட்டை முன்கொண்டு சொல்ல வேண்டுமாக இருந்தால் இவர்கள் கடன் பொறியிலிருந்து மீள முடியாது. அந்த கடன் கொடுத்தவர்கள் மீண்டும் மீண்டும் எம்மை கடன் பொறியில் சிக்க வைத்து எமது நாட்டு வளத்தை சூறையாடுகின்ற அல்லது கொள்ளையடிக்கின்ற ஒரு சூழலுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த சூழலினுடைய ஒரு தாக்கமாகவே இந்த போர்ட் சிட்டி நிறுவனம் என்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. தவிர இது எங்களுக்கான எங்களுக்கு நன்மையை கொண்டு வருகின்ற ஒரு போர்ட் சிட்டியாக இருக்கப் போவதில்லை. எங்களுக்கு அபிவிருத்தியை கொண்டு வருவதற்காக, இலங்கையை முன்னேற்றுவதற்கான ஒரு செயற்பாடாக இருக்கப் போவதில்லை. அது நிச்சயமாக சீனாவினுடைய தேவையை
சீடமகிழ்ந்த தென்னாசிய பிராந்தியத்திலும் இந்த உலக பூலோக அரசியலிலே இன்று பல தரப்பினரிடம் காணப்படுகின்ற போட்டிக்கு இன்றைக்கு சீனா எமது நாட்டை இறையாக பயன்படுத்துகின்ற ஒரு அபாக்கியமான நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலைமையே மக்கள் விடுதலை முன்னணியான நாங்கள் ஜேவிபி என நாங்கள் எதிர்க்கின்றோமே தவிர, இந்த நாட்டு அபிவிருத்தி வருமாக இருந்தால் அந்த அபிவிருத்தி என்பது நாட்டினுடைய முன்னேற்றத்துக்காக. கடந்த காலத்தை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டின் ஹைவே வந்தது, மக்களுடைய வாழ்க்கையில் அபிவிருத்தி ஏற்படவில்லை. நாட்டுக்கும் நாட்டுக்கு, அதாவது கடந்த காலத்து ஆட்சியாளர்கள் குறிப்பிட்டார்கள், ஆசியாவின் ஆச்சரியம் ஏற்படுத்துவோம் என்று. ஆனால் அவர்களுடைய குடும்பத்துக்கு ஆச்சரியம் வந்திருக்கின்றதை தவிர, குடும்பத்தில் உள்ளவர்கள் நாட்டை சூறையாடி இருக்கின்றார்களே தவிர, குடும்பமும் குடும்பத்தை சார்ந்த குலாமும் நாட்டை கொள்ளையடித்திருக்கின்றார்களே தவிர, நாட்டுக்கோ மக்களுக்கோ எந்த விதமான விமோசனங்களும் ஏற்படவில்லை. அதன் விளைவாக இன்று நாட்டில் இருக்கின்ற 141% மக்கள், ஒரு நாளைக்கு $2 குறைவான வருமானத்தை பெறுகின்ற மக்கள், சமூர்த்தியை நம்பி வாழ்கின்ற மக்கள், வறுமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற மக்கள், அப்போ இவ்வாறான நிலைமையில் மறுபுறத்தில் இளைஞர்கள், யுவதிகள் போதை வஸ்து போன்றவற்றால் சீரழிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமை, இந்த நிலைமையே எங்களுக்கு அபிவிருத்தியாக வந்திருக்கின்றதே தவிர எமது நாட்டுக்கு உண்மையான அபிவிருத்தி வரவில்லை. அதனால் தான் நாங்கள் சொல்லுகின்றோம், இப்பொழுது வருகின்ற அபிவிருத்தியும் வேறெதும் அல்ல, இவர்கள் தாங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக எடுக்கப்பட்ட முயற்சியில் ஒன்றாகவே இந்த ஃபோர்ட் சிட்டி நிறுவனம் திகழ்கின்றதே தவிர வேறு எதற்காகவும் அல்ல. ஒரு தடவை நான் நினைக்கின்றேன், சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அம்மையாரோடு இணைந்து ஒரு கூட்டணி அரசாங்கத்தை அமைத்தீர்கள். அதற்கு பிறகு யாருடனும் கூட்டு சேர்வதில்லை, யாருடனும் ஒன்றாக அமரப்போவதில்லை என்ற முடிவை எடுத்து சில அரசுக்கு எதிரான தொழிற்சங்கங்களோடு இணைந்து அல்லது அரசுக்கு எதிரான அமைப்புகளோடு இணைந்து ஒரு வேறு வழியான அரசியலை கொண்டு செல்கின்றீர்கள். இப்படியே எதிர்கட்சியிலே இருந்து ஒவ்வொரு நாளும் அரசாங்கத்தை குறைகளையும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை விமர்சித்தும் அரசாங்கங்களின் திட்டங்களை விமர்சித்தும் இருக்கப் போகின்றீர்களா? அப்படி இல்லை என்றால் ஏதாவது ஒரு கட்சியோடு ஒப்பந்தம் அடிப்படையில் மக்களுக்காக சேர்ந்து சேவை செய்ய போகின்றீர்களா? நிச்சயமாக நாங்கள் மக்கள் விடுதலை முன்னணியான நாங்கள், எங்களுக்கு மிகவும் விருப்பமாக இருக்கின்றது இந்த நாட்டில் ஆட்சி பீடத்துக்கு வர வேண்டும். அதில் மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. எங்களுடைய கட்சியை ரோகண விஜய் வீரா அவர்கள் உருவாக்கியதே இந்த நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக. அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக நாங்கள் தனியாக 2 தடவைகள் ஆயுதம் ஏந்தி போராடிய இயக்கம். அதில் பல்வேறு தோழர்கள் எங்களுக்கு இல்லாது போயிருக்கின்றார்கள். எங்களுடைய கட்சியினுடைய ஸ்தாபகரான தோழர், பேரன்புக்குரிய தோழர் ரோகண விஜய் வீரா அவர்களும் கூட எங்களுக்கு இல்லாது போனார்கள். அவ்வாறான நிலைமையில் நாங்கள் பார்க்கின்றோம் வேறென்ற, நாடு இன்று முகம் கொடுத்திருக்கின்ற இந்த சாக்கடையிலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும். அதற்காக இந்த நாட்டுக்காக நாட்டை நேசிக்கின்ற, ஜனநாயகத்தை நேசிக்கின்ற, மக்களை நேசிக்கின்ற அனைவரையும் ஓர் அணியில் அணிதிரட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. அவ்வாறு அணிதிரட்டுவதன் மூலமாகவே இந்த நாட்டின் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்கின்ற திடமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதனால் தான் விஷயமாக நாங்கள் ஏனைய கட்சிகள் சம்பந்தமான எங்களுக்கு வாத விவாதங்கள், விமர்சனங்கள் இருக்கின்றது, அவர்களுடைய செயற்பாடுகள் வித்தியாசமானதாக இருக்கின்றது. அதனால் தான் இன்று தேசிய மக்கள் சக்தியை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். தேசிய மக்கள் சக்தியை சூழ இன்றைக்கு 40+ அமைப்புகள் ஒன்று சேர்ந்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, எதிர்வரும் காலங்களில் மேலும் பல்வேறு இடதுசாரிகள் அமைப்புகள் எல்லோருமே இணைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த வகையிலே எதிர்வரும் காலங்களில் இந்த நாட்டின் பரந்துபட்ட மக்கள் சக்தியாக இந்த நாட்டின் தொழிலாளர்கள், விவசாயிகள், இளைஞர்கள், யுவதிகள், மாணவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் ஒன்றிணைத்த, அனைத்து மக்கள் சக்திகளையும் ஒன்றிணைத்த ஓர் அணியாக, பிரமாண்டமான அமைப்பாக மலர்வதற்காக ஏதுவான நடவடிக்கைகளை மக்கள் விடுதலை முன்னணியான நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். அதனால் மக்கள் விடுதலை முன்னணி அனைவரோடும் கூட்டு சேர்ந்து இந்த நாட்டை மாற்றியமைப்பதற்கு தயார். அதற்கான செயற்பாடாகவே இன்று தேசிய மக்கள் சக்தியை நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம். கடந்த தேர்தலை எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு மக்கள் விடுதலை முன்னணிக்கு ஏற்பட்டது. முழு நாட்டிலும்
மூன்று சதவீத வாக்குகளை மட்டுமே அனுரகுமார திசாநாயக்க பெறுகின்றார். இப்படி மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஜேவிபிக்கு இருக்கின்றது. இப்படி இருக்கும்போது பிரதான எதிர்க்கட்சிகள் இரண்டு இருக்கின்றது. ஒன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, இன்னும் ஐக்கிய மக்கள் சக்தி. இவர்களோடு போட்டி போட்டு ஜேவிபியால் இந்த நாட்டின் ஆட்சி பீடத்தில் ஏற முடியும். நிச்சயமாக இந்த நாட்டு நாடு போற போக்க பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரிய வரும், வேறு எதுவுமல்ல, கடந்த 73 ஆண்டுகளாக இந்த நாட்டில் ஐக்கிய தேசிய கட்சியா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியா மாறி 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 ரெண்டு பேருக்கும் நாங்கள் பரிச்சித்து பார்த்துருக்கோம். 73 வருடங்களாக இவர்களை பிடிச்சு பார்த்தோம், நசுக்கி பார்த்தோம், நுகர்ந்து பார்த்தோம், எதுவுமே கிடைக்கல எங்களுக்கு. அதனால இன்றைக்கு எங்களுக்கு ஒரு தேவை இருக்குது. அப்படியா இருந்தால் நசுக்கி பார்த்து முடுக்கி பார்த்து இன்றைக்கு இவர்களால் எதுவுமே கிடைக்கவில்லை என்றால், அப்படியானால் நாங்கள் கேட்கின்றோம், இனி வரும் காலங்களிலையும் இந்த ரெண்டு பேரில் ஒருத்தரை இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களாக ஆட்சி பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வருவோமாக இருந்தால் அவர்கள் நாட்டை நாசமாக்குவது தவிர்க்க முடியாது, நாட்டை கொள்ளையடிப்பது தவிர்க்க முடியாது, நாட்டினுடைய லஞ்ச ஊழல் மோசடி அதே போன்ற போதைப் பொருள் உள்ளிட்ட அனைத்தையும் வளர்த்து அதன் மூலமாக தங்களுடைய வயிறை வளர்ப்பது தவிர்க்க முடியாது. அப்படியானால் நாட்டை நாசமாக்குகின்றார்கள், ஆக்குவார்கள் என்று தெரிந்து கொண்டும் இவர்களுக்கே நாங்கள் மீண்டும் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை வழங்குவோமாக இருந்தால் மக்கள் விடுதலை முன்னணியான நாங்கள் கேட்கணும், அப்படியானால் 73 ஆண்டுகளாக இரண்டு பேரையும் பரிச்சித்து பார்த்த நீங்கள் ஒரு முறை ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஜேவிபியை பரிச்சு பார்த்தால் என்ன என்கின்ற தேவை இருக்கின்றது. அதனால் தான் நாங்கள் கேட்கின்றோம் மக்களிடம், வேறு எதுவுமல்ல. கடந்த 73 ஆண்டுகளாக இவர்கள் ரெண்டு பேரையும் சேர்ந்து கொண்டு வந்து இந்த நாட்டை நாசமாக்கி இருக்கிறானுங்க, நாளைக்கும் நாசமாக்குவார்கள். இவர்கள் நாசமாக்க போவது வேறு யாருமல்ல, எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம். அதனால வேண்டிய நாங்கள் தொடர்ந்து இவர்களுக்கே வாக்களித்து வாக்களிப்போமாக இருந்தால் இவன் ரெண்டு பேருமே சேர்ந்து எங்களோட வாய்க்கரிசி போடுவார்களே தவிர வேதையிடுவதில்ல. அதன் மூலமாக நாங்கள் என்ன செய்கிறோம் சொன்னால், தொடர்ந்தும் இவர்கள் எங்களுடைய நாட்டை நாசமாக்குகின்றார்கள் என்று தெரிந்து கொண்டு வாக்களிப்பதன் மூலமாக நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ எங்களோட கையால் மண்ணை வாரி எங்களோட பிள்ளைகளுடைய தலைக்கு போடுறதுக்கு சமன் அவ்வாறான ஒரு நிலைமை இன்றைக்கும் தோற்றம் பெற்றிருக்கின்றது. அதனால் எதிர்வரும் காலங்களில் இந்த நாட்டு மக்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரே கட்சி மக்கள் விடுதலை முன்னணி. அதனால் எதிர்காலத்தில் ஆளும் கட்சியாக மாறுகின்ற வாய்ப்பு மக்கள் விடுதலை முன்னணிக்கே இருக்கின்றது. சந்திரசேகரன் அவர்களே, புதிய மாகாண சபை முறை பற்றி உங்களது கருத்து என்ன? புதிய மாகாண சபை பழைய மாகாண சபை முறை என்பது விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். கடந்த காலங்களிலே இவர்கள் இந்த மாகாண சபை முறைமை தொடர்பாக பல்வேறு வாத விவாதங்கள் இருந்தது. மக்கள் விடுதலை முன்னணிக்கும் ஜேவிபிக்கும் சம்பந்தமான வாத விவாதங்கள் இருந்தது. இருந்த போதிலும் கூட நாங்கள் கடைசி நேரத்தில் ஒரு கட்டத்தில் ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம். விசேடமாக நாங்கள் விரும்பினால் விரும்பாவிட்டால் இந்த அரசியல் அமைப்பில் இருக்கின்ற மாகாண சபை அந்த மாகாண சபையில் கலந்து கொண்டு நிச்சயமாக மாகாண சபையின் மூலமாக ஒரு ஆணித்தரமான வேலைகள் செய்ய முடியுமாக இருந்தால் அதை செய்ய வேண்டும் என்கின்ற திடமான நம்பிக்கையோடு மக்கள் விடுதலை முன்னணி செயற்பட்டது. அந்த வகையிலே எதிர்வரும் காலங்களில் உருவாக்கப் போகின்ற இந்த புதிய அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் எவ்வாறு அமையும் என்று எங்களால் மிகவும் தீர்க்கமாக கூற முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. ஏனென்றால் இன்னைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் மதவாதத்தின் இனவாதத்தின் தலையில் தூக்கி வைத்து கொண்டிருக்கின்ற ஆட்சியாளர்கள் இந்த மதவாதத்தை பரப்புவதன் மூலமாக இனவாதத்தை பரப்புவதன் மூலமாகவே இவர்கள் உயிர் வாழ முடியும் என்கின்ற நிலைமை இருக்கின்றது. அதனால் விசேடமாக எதிர்வரும் காலங்களில் இந்த மாகாண சபைக்கும் பாரிய சவால்கள் இருக்கின்றன. அந்த சவால்களை முறியடித்துக் கொண்டு இந்த மாகாண சபையை வென்றெடுக்க வேண்டும். வென்றெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக அது நாங்கள் தொடர்ச்சியாக கூறுவது போன்று இந்த நாட்டு மக்களை சமத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற, சமத்துவ ரீதியாக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற, அனைத்து மொழிகளுக்கும் சம வாய்ப்பை வழங்குகின்ற, மனிதர்களுக்கும் ஏற்ற தாழ்வில்லாத ஒரு நியாயமான சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு கட்டமைப்பு, அதற்கான அரசியலமைப்பு உருவாக்க வேண்டும். அவ்வாறான அரசியலமைப்பின் கீழ் உருவாக்கப்படுகின்ற மாகாண சபையே எங்களுடைய தேவையை தவிர இந்த மாகாண சபை அல்ல. ஒரு சிறந்த அரசியல்வாதி, சிறந்த அனுபவசாலி, அப்படி பார்க்கும்போது மக்கள் விடுதலை முன்னணியில் ஒரு தமிழர் இருக்கின்றார் என்றால் அது திரு சந்திரசேகரன் அவர்கள்.
அப்படி என்றால் நீங்கள் மாகாண சபை உறுப்பினராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக நான் வருகின்ற ஒரு உண்மை இருக்கின்றது. மக்கள் விடுதலை முன்னணியை பொறுத்த வரைக்கும் நான் மாகாண சபை உறுப்பினராக வருவதா, பாராளுமன்ற உறுப்பினராக வருவதா, பிரதேச சபை உறுப்பினராக வருவதா என்பதை என்னால் தீர்மானிக்க முடியாது. இது வந்து எங்களுடைய கட்சி கூட்டு கட்சி, அது மாத்திரமல்ல இது அர்ப்பணிப்பு தியாகங்களோடு செயல்படுகின்ற கட்சி. நாங்கள் எல்லாருக்குமே தொண்டர் அடிப்படையில் எங்களை அர்ப்பணித்திருக்கின்றவர்கள். அதனால் எங்களை மாகாண சபைக்கு அனுப்புவதா இல்லையா என்பது தீர்மானிப்பது இறுதியாக எங்களுடைய கட்சி. அப்போ அதே ஒன்று நாங்கள் நம்பிக்கை இருக்கின்றது. விஷேடமாக இன்று வடமாகாணத்தில் இருக்கின்ற அரசியல் செயல்பாடுகளை பார்க்கின்ற போது, அதே நேரத்தில் இந்த கொரோனாவின் கோர தாண்டவத்தின் காரணமாக சற்று ஸ்தம்பித நிலைக்கு உள்ளாகி இருக்கின்றது அனைத்து அரசியல் நடவடிக்கைகளும். இருந்த போதிலும் கூட இந்த அரசியல் நிலைவிலை கலங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, எதிர்வரும் காலங்களிலே ஒரு மாகாண சபை உறுப்பினர் அல்ல, பல மாகாண சபை உறுப்பினர்கள் இந்த மாகாண சபைக்கு ஜேவிபியின் சார்பாக செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை நானா இல்லையா மற்றவர்களா என்பதை தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடைய கட்சியினுடைய பொறுப்பு. இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மக்கள் விடுதலை முன்னணியின் யாழ் அமைப்பாளர் சந்திரசேகரன் அவர்களுக்கு எமது நன்றிகள். நன்றி, வணக்கம். இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் மக்கள் விடுதலை முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் சந்திரசேகரன் அவர்கள் கலந்து கொண்டார். பல விடயங்கள் பேசியிருந்தோம். மக்கள் விடுதலை முன்னணியின் எதிர்கால திட்டங்கள், தற்போதைய அவர்களது நிலைப்பாடு, மாகாண சபை தேர்தல் தொடர்பாக அவர்களது கருத்து என்று பல விடயங்கள் தொடர்பாக பேசியிருந்தோம். மற்றும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.